ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அருண். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சோனி தரப்பிலிருந்து ரிலீஸான ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனோட நேம் பார்த்தீங்கன்னா சோனி WIC-400 அப்படிங்கிற ஒரு மாடல் ஹெட்செட்டு. இதனோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் ரெகுலர் அப்டேட்டோட பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். IC-400 இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு ப்ளஸ் ஒரு 3 sets ஆஃப் இயர்பட்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 color வேரியன்ட் வந்து இதில் வருது. பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ, 4 color வேரியன்ட் வருது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3300 to 3600. இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் வரும்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்ச் ப்ளூடூத் ஹெட்செட்னு வந்து நம்ம சொல்லலாம். வித் சோனி பிராண்டிங்கோட இது வருது. ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் மெட்டீரியல் பட் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, இங்கே சைடில் சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா இதனோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, அடுத்து வால்யூம் பட்டன் இருக்குது, அடுத்து வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதனோட கேபிள் பார்த்தீங்கன்னா இயர் ஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது, எல்லா மெட்டீரியலுமே குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்எஃப்சி சப்போர்ட்டோடு வருது. நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்எஃப்சியில் பண்ணிக்கலாம், நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன்லையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃபோன்லையும் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வரும்னு சொல்ல முடியாது, அதனால் எல்லா ஃபோன்லையும் ப்ளூடூத் இருக்கிறதுனால ப்ளூடூத்லேயே இதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதனோட பேட்டரி பேக்கப், 20 hours வந்து இதனோட பேட்டரி பேக்கப் வந்து கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக என்னோடய யூசேஜ் கடந்த 5 months இதை யூஸ் பண்ணிருக்கேன். என்னோடய யூசேஜில் ஒரு 2 weeks தான் சார்ஜ் போடுறோமா, ஒரு நாளைக்கு ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்து சான்ஸ் கிடைக்கிங்கன்னா ஒரு 2 weeks ஒரு டைம் தான் சார்ஜ் போடுற மாதிரி இது வருது. அதுக்கப்புறம் இது கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இதில் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம வந்து இயரில் வச்சுக்கலாம், கரெக்டான சைஸ் அளவு வந்து குறைச்சி வந்து இயரில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு கழுத்தில் மாட்டிட்டு ஒரு சாங்ஸ் கேட்டிருக்கும்போது கால் வரும்போது இந்த இயர்ஃபோன் வந்து ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். அந்த டைமில் நம்ம இந்த காலிங் பட்டனை அழுத்தி கால் பேசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் கேட்கும்போது நீங்கள் இதிலேயே சாங்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு வந்து இந்த வால்யூம் பட்டனை டபுள் கிளிக் பண்ணால் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வந்து இதிலேயே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பவர் ஆன் பண்ணுறது, ஒரு இந்த பவர் பட்டனை ஒரு 2 seconds ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகும். அதே மாதிரி 2 seconds ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இது இன்னொரு டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 seconds வந்து இந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அப்படி பண்ணும்போது வந்து எந்த ப்ளூடூத் டிவைஸ் இருக்கோ அந்த ப்ளூடூத் டிவைஸோடு அதை கலந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கத்தில் சைடில் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதனோட சார்ஜிங் கேபிளை வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரில் டைரெக்டாக இந்த யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுங்கள், டைரெக்டாக கேபிளில் சார்ஜ் பண்ணும், டைரெக்ட் கரண்ட்டில் சார்ஜ் பண்ண வேண்டாம், கரண்ட் ஃப்ளக்ஸ்ஃபேஷன் இருக்கும், இது ப்ராடக்ட் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா அதில் இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோடய யூசேஜில் 15 to 16 hours வந்து இது வந்திருக்கு. அவங்க கம்பெனியில் கிளைம் பண்ணுறது 20 hours வந்து பேட்டரி பேக்கப் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த என்னோடய யூசேஜில் ஒரு 16 hours மோதே வந்திருக்கு, ஒரு 2 weeks வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் பற்றின வீடியோ. இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டெக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.